விரைவு செய்திகள். மாநில கல்விக் கொள்கையை வகுப்பதற்கான கருத்துக்கள் ஆலோசனைகளை அனைத்து தரப்பினரும் அனுப்பலாம் என மாநில கல்விக் கொள்கையின் உயர்மட்ட குழுவின் செயலர் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள செய்திக் குறிப்பில் தமிழகத்திற்கான கல்விக் கொள்கையை வகுப்பதற்காக ஓய்வு பெற்ற நீதிபதி முருகேசன் தலைமையில் உயர்மட்ட குழு அரசால் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் மாநில கல்விக் கொள்கையை உருவாக்கிட அனைத்து தரப்பினரிடமிருந்து கருத்துக்கள் ஆலோசனைகளை பெற அக்குழு முடிவு செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கருத்துக்களை செப்டம்பர் 15 ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி @gmail.com என மின்னஞ்சல் முகவரியில் கருத்துக்களை தெரிவிக்கலாம் என கூறப்பட்டுள்ளது. நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 68 பயனாளிகளுக்கு உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதைத் தொடர்ந்து நடைபெற்ற விவசாயிகளுடனான கலந்துரையாடலில் பங்கேற்ற அமைச்சர் தமிழகம் முழுவதும் 500 மெட்ரிக் டன் அரவை திறன் கொண்ட 10 நெல் அரவை நிலையம் கொண்டுவர இருப்பதாக தெரிவித்தார். மேலும் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் பயன்பெறும் விவசாயிகளின் கோரிக்கைகளை கேட்டறியும் வகையில் புகார் பெட்டி அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் கல்வி உறுதி திட்டத்தின் கீழ் மாதந்தோறும் 1000 ரூபாய் உதவித்தொகை பெற வரும் 18 வரை விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக கல்லூரி கல்வி இயக்குநர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தகுதி பெற்ற மாணவிகள் தங்கள் விவரத்தை www.penkalvi.tn.gov.in என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என்றும் மாணவிகள் பதிவேற்றம் செய்யும் போது ஏற்பட்ட குறைபாடுகளை சரிசெய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறையில் மாவட்ட ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் வளர்ச்சிப் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரியகருப்பன் 442 மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 15,50,00,000 ரூபாய் கடன் உதவிகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், தமிழகத்தில் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு நடப்பாண்டு 25,000 கோடி கடன் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். தமிழகத்திலேயே தருமபுரி மாவட்டத்தில்தான் குழந்தை திருமணம் அதிக அளவில் நடைபெறுவதாக மாநில மகளிர் ஆணைய தலைவர் ஏ.எஸ். குமாரி தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் நடைபெற்ற பெண்கள் பாதுகாப்பு தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் ஏ.எஸ். குமாரி பங்கேற்றார். இதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், 10 மேற்பட்ட பெண்கள் பணிபுரியும் இடங்களில் புகார் பெட்டி அவசியம் இருக்க வேண்டும் என வலியுறுத்தினார். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்யும் தொடர் மழை காரணமாக திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணையில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. மொத்தம் 90 உயரம் கொண்ட அணையில் 83 நீர்மட்டம் உள்ளது. அணைக்கு தண்ணீர் வரத்து 12,500 கன அடியாக இருக்கும் சூழலில் மதகிலிருந்து தண்ணீர் வெளியேற்றப்பட வாய்ப்பு உள்ளதால் அமராவதி ஆற்றின் கரையோரப் பகுதி மக்களுக்கும் கரூர் மாவட்டத்தில் அரவக்குறிச்சி, மண்மங்கலம், புகழூர் உள்ளிட்ட 5 வட்டங்களுக்கும் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.